தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஆலய தரிசனம் உங்களுடைய பார்வைக்கு. ஸ்ரீ அரவிந்தவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ ராம அப்ரமேய பெருமாள் சுவாமி திருக்கோயில், தொட்டமல்லூர் கிராமம், சென்னப்பட்டினா வட்டம், ராமநகரம் மாவட்டம், கர்நாடக மாநிலம். சுமார் 3000 ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த தலம், இந்த வைணவ ஆலயத்தின் கருவறையில் நம்முடைய மகாவிஷ்ணு கடவுள் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ ராம அப்ரமேய பெருமாள் என்னும் திருநாமத்துடன் அருட்காட்சி அளிக்கின்றார்கள். தனி சன்னதியில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்த திருக்கோலமாக திருக்காட்சி அளிக்கின்றார்கள். அப்ரமேயர் என்று சொன்னால் அளவில்லாமல் கொடுப்பவர் என்கின்ற ஒரு பொருள். கிருதா யுகத்தில் விஜயபாலா என்ற மன்னர் இங்கு ஸ்ரீ விஷ்ணுவை அப்ரமேய வடிவில் வழிவிட்டதாகவும், திரேதா யுகத்தில் காண்வ முனிவரும், கலியுகத்தில் இராமானுஜர், மகாதேசிகர், புரந்தர தாசர் போன்ற ஆன்மீக சான்றோர்கள் வழிபட்டதாகவும், இந்த தல இறைவனை முற்காலத்தில் ஸ்ரீ ராமர் வழிபட்ட காரணத்தால் பெருமாளுக்கு ராம அப்ரமேய சுவாமி என்னும் திருநாமம் ஏற்பட்டதாக தல வரலாறு கூறுகின்றது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு, தண்ணி சன்னதியில் தவளும் குழந்தையாக ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமான் அருள்காட்சி அளிப்பது. இவரை உளமாற வழிபட புத்திர தோஷம் மற்றும் சயன தோஷம் நீங்க பெற்று நல்ல ஒரு மகப்பேறு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பது பக்தர்களின் பெருநம்பிக்கை. இந்த ஆலயம் பெங்களூர் டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பழமைமிக்கு தலத்தினை சோழர்களும் திருப்பணிகளை செய்ததாக கல்வெட்டு கூறுகின்றது. கெட்டியாக இருக்கக்கூடிய அடித்தளத்தில் எழுப்பப்படாமல் பெரிய மணல் பரப்பையே அடித்தளம் கொண்டு கட்டப்பட்டதாக இந்த கூறப்படும் இந்த ஆலயம் தஞ்சை பெரிய கோயிலின் பாணியிலாக, அதாவது திராவிட கட்டடக்கலை அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகும். உடலும் மனமும் நலம் பெற்றிட சனிக்கிழமைகளில் வழிபடும் நடைபெறும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு தல விசேஷங்களில் ஒன்று. நலமும் வளமும் கைகூடும் தலமென போற்றப்படும் இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி ஆகிய திரு நாட்கள் மிக சிறந்த ஒரு திருவிழா நிகழ்வாக விளங்குகின்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பாக நாம் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம், புத்திர தோஷம் நிவர்த்தி அளிக்கக்கூடிய ஒரு தலமாக விளங்குகின்றது. ராமர் ராமபிரான் எப்படி தசரத மகாராஜாவுக்கு ஒரு புத்திர ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றனவோ, அதேபோல அந்த நிகழ்வை உடைக்கும் தலமாக இந்த தலம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதற்காகத்தான் நவநீத கிருஷ்ண பெருமான் ஒரு அற்புதமான திருக்கோலத்தில் காட்சியளிக்கிற தலமாக இருக்கிறது. குழந்தை பேறு வேண்டுகிற மக்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும்போது நிச்சயமாக குழந்தை பேறு கைகூடும் என்பது திண்ணம். மீண்டும் வேறொரு ஆலயம் சார்ந்த பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.